ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் பார்க்குறது நிறைய ஸ்பெஷல் யூடியூப் சேனல் கைஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வேறு லெவல் அசாசின்ஸ் கிரீட் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலாவில் மூணு விதமான வல்காரிஸ் இருக்காங்க. டேஞ்சரஸான வல்காரிஸ், இலூஷன்ஸ் கிரியேட் பண்ணி மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரியான வல்காரிஸ். ஸோ அவங்களோட லொக்கேஷன் இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மூணு வல்காரிஸோட லொக்கேஷனும் நான் இங்கே ரிவீல் பண்ண போகிறேன். அண்ட் ரிவீல் பண்ணிவிட்டு அவங்கள நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பீட் பண்ண போகிறேங்கிறத பாருங்க. அண்ட் இந்த மூணு வல்காரிஸை வந்து பீட் பண்ண பிறகு அவங்ககிட்டேருந்து கிடைக்கிற ஒரு டேகரை வேற ஒரு இடத்துல பொருத்தணும். அதை பொருத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்டு இந்த வல்காரிஸை ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு கொள்றோன்னா, நமக்கு தார், தி காட் தார், அதாச்சு சன் ஆஃப் ஓடின்னு சொல்லி சொல்லுவார் பார்த்தீங்களா, அவரோட அந்த காண்ட்லெட்டு, பிரெஸ்ட் பிளேட்டு, ஹெல்மெட்டு இதை எடுக்கிறதுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், என்ஜாய் திஸ் வண்டர்ஃபுல் வீடியோ. ஸோ மூணு வல்காரிஸ், மூணு விதமான கலர்ஸ், மூணு விதமான பவர்ஸ். ஆஹா, பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்கலே. ஸோ படத்துல காமிச்சிட்டாங்க. ஸோ இவளோட பேர் பார்த்தீங்கன்னா கார்டலியா. அண்ட் இவளை பற்றி சொல்லணும்னா, சீரியஸ்லி மூணு வல்காரியில் இருக்கிறதுலே பயங்கர டேஞ்சரஸான வல்காரினா இவ தான். இவளை தான் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் எடுத்தோன்னு கொண்டு இருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியல, வீடியோ திரும்பி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஃப்பான கேரக்டர் நம்ம கொண்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அதோட அந்த பவர் லெவல் பார்த்தீங்கன்னா 340 சொல்லிட்டு இருக்கும். என்னோடய பவர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 235 சம்திங் தான் இருந்துச்சு. நான் அவளை பீட் பண்ண ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ்காலிபரும் அண்ட் அதோட ஆக்ஷன் சேஃப்டி தான். அதோட காம்பினேஷன் அட்டாக் வந்து சீரியஸ்லி வந்து தலைச்சிறந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். வேறு லெவலில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், என்னோடய எல்லா எபிலிட்டிஸும் யூஸ் பண்ணி நல்லா அடிச்சு கொண்டு இருப்பேன். சும்மா சொல்ல முடியாது, அவள் ரெண்டு அடி அடித்தாலே வந்து அடி இடிங்கிற மாதிரி சலுசலன்னு உள்ளது. ஆஹா, பயங்கரம் அடிக்கிறாளே. ரைட் வீடு. ஆ, இந்த மாதிரி வந்து இந்த வல்காரிஸ்க்கு வந்து பாதி எடுத்து குறைஞ்ச உடனே ஒரு விதமான ஃபார்முக்கு மாறிடுறேன். எது எது திட்டுறா அசிங்கமாக கேட்குறா. ரைட் வீடு. அவள் தான் லேடி ஆஃப் மர்ஷியா, ராணி மாதிரியா. ரைட்டு. ஸோ மின்னல் அடிக்கிறா பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இலூஷியன். ஆரம்பத்தில் வந்து அந்த டெட் பாடிக்குலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த மாதிரி திங்க் பண்ண வச்சிருச்சு. அவளை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டுது. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கால சீரியஸ்லி. ஸோ இவன் வந்து நீங்கள் பார்க்குற அந்த மூணு வல்காரியில் இவன் ஒருத்தி தான். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா பயங்கரமாக அடிக்கிறாள் பாருங்கள், புசு புசுன்னு வந்துலாம் அடிக்கிறாள். நான் வில்லு விழான்னு பார்த்தா தூரத்தில் இருக்கா, டக்குன்னு வில்லு விட்றேன். இங்கே முன்னாடி வந்து கண்ணு மடி நின்று நடா தம்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த அது மட்டும் இல்லைங்க, அவள் இது ஹெல்த்தை பஃப் ஆகிடுச்சு, டேமேஜ் பஃபும் வந்துருச்சு அவளுக்கு. என்கிட்ட இன்னும் ஒரே ஒரு ஹெல்த் அப்டேட் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹெல்த்தை வச்சு நம்மளை தூக்கிடுறேன். ட்ரை பண்ணி பார்க்குறாள், தப்பிக்க ட்ரை பண்ணுறேங்க. பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்கா. அண்ட் அவரோட ஷார்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி முடிக்கும்போது அன்பிரடிக்டபிள் மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நான் ரெண்டு ட்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அவளோட அட்டாக்ஸோட இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவளோட அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணுறா எப்படி பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவிங்லேயே வந்து பண்ணுறா. அவ்வளோதான், செத்தா சேகிறான்னு தெரியும் அந்த மாதிரி மாதிரி தூக்கிட்டேன். அவ்வளோதான் செத்தா. ஓய், அதாவது நான் என்னத்தான் சொல்ல, அவள் போய் சண்டை போகிற அளவுக்கு எனக்கு தில் இல்லை. ஸோ அதனால் தூரத்துலேருந்தே டைலாக் பேசிட்டு ஓடிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்துருந்துருப்பீங்க லாஸ்ட் ஃபைட்டு சும்மா தெறிக்க விடுற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து கம்மி டியூரேஷன் நான் சண்டை போட்டு ஜெயிச்சதில். அண்ட் இப்போ பார்க்க போகிற இந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்க போது, கொஞ்சம் பெரிய ஃபைட்டு தான். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற வல்காரி இருக்காளே பயங்கரமாக இலூஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணவ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான சக்தி தான் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன எப்படி சக்தி யூஸ் பண்ணுறா, ஒரு ஃபாரஸ்ட்டு காட் மாதிரியே வந்து இவளோட சக்திங்களாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிரீன் கலர்லாம் வந்து பச்சை கலரில் மாறிவிடு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எந்த சண்டை ஒன்று இப்படி மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். ரைட்டு, ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த ஒரு இலூஷன்கெலாம் காரணமான அந்த ஒரு சின்ன இந்த வாடை தாங்க, இந்த மாதிரி வாடை வந்து படும்போது அந்த இலூஷன் கிரியேட் ஆகிடுது. நம்ம அந்த இலூஷன் வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஸோ அவளோட பேர் வந்து கோனரிலேருந்து போட்டிருக்கு, திரைப்படத்தில் பெருசாக காட்டுற போல. ரைட்டு. Matt, see you. You have no fight with me.
நீ எங்க சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்றான். ரைட்டு, எந்த ஏமாந்த கிங் நினைச்சா எட்மண்டா? Nor will I bow to you. Right, Sunday ஆரம்பிச்சிருச்சு. தாச்சி இவர் வந்து எந்த கிங் ஆர்டரும் ஃபாலோ பண்ண மாட்டானா, பவும் பண்ண மாட்டானா அப்படின்றான். மற்றவங்க மாதிரி நம்மளே வந்து தோலை உரிச்சிருவலாம். ரைட், வாடி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனிஷாக மாற்றிடா, ஃபுல்லாக ஸ்மோக்கி சுத்தமாக இருக்குது. ஆனால் அவரோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுதாங்க, கொஞ்சம் லாஸ்ட் பேட்டில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம், என்ன பண்ண போகிறாங்கிறது அது தெரிஞ்சிடும். இந்த ஆட்டோ லாக் வச்சு நான் மேனேஜ் பண்ணிவிட்டேன். பட் ஃபஸ்ட்டு ஆஃப் ஈஸியாக பேட்டரி முடிஞ்சிருச்சு. இப்போ தான் இருக்குது சம்பவம். பாருங்க இது பண்ணிருக்கோம். பட் எப்படியோ நம்ம இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அது மட்டும் நல்லா தெரியும். பாருங்க எப்படி சண்டை போட்டுறாங்க. அன்பிரடிக்டபிள்ங்க எதுவுமே, ஏன்னா அவன் வந்து அடிப்படம் பார்த்தா அவளோட ஷேடோ வருது. நான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்தி ஓங்குவேன், ஆனால் கத்தி அவன் மேலே படாது. ஆட் டைம் இல்லாட்டி என் பொழப்பு நான் இருக்கும் அன்னைக்கு. ரைட்டு, ஆட் டைம்னு கிடையாது, அது வந்து எனிமி லாக். அவள் இப்போ இது பண்ண போகிறான், புஷ்னு வருவா பாருங்க. டக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறேங்க. சொல்லி முடிஞ்சுங்க. அடிச்சு கொஞ்சம் என்ன பயம்னா ஹெல்த் இல்லை, பிளஸ் அதான் யுவர் லிவிங் தெரியாது வந்து காமிச்சேன். அவ்வளோதான், தோரோட பிரீச்சஸ் கிடச்சிருக்கு, அதை போட்டு செத்து போடி மண்டை கசாயம். அவளோட டேகர் கிடச்சிருச்சு, ஸோ அவளோட டேகர்லேயே அவளுக்கு மரணங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு டேகர் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு தானே கார்வெலியா கார்னலியா சாபை, அப்புறம் குன்னரில். ஸோ ரெண்டு பேர் இதை கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ மூணாவது ஒருத்தர் இருக்கா, அப்போ கூட நம்ம சண்டை போடுறது எப்படிங்கிறது இருப்பாருங்க. ஆல்ரெடி சண்டை போட்ட இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் இவங்க ரெண்டு பேரோட சண்டை ரொம்ப பெருசாக இருக்கும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாவது வல்கரி ஈஸ்ட் அஞ்சலியாவில் மேப்பில் பார்க்குறீங்களே. ஸோ அந்த இடத்துல தான் இந்த லொக்கேஷன் தான் எக்ஸாக்டாக இருக்கா. ஸோ இதெல்லாம் நான் எங்கே எடுத்து பார்த்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லீக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது வெப்சைட், ஓப்பன் வெப்சைட். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காமிச்சு விட்டுறாங்க. ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு போனால் ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வருது. சீரியஸ்லி வீடியோஸ் பார்த்து லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது நல்லா இல்லை, ஏன்னா இந்த கேமில் எனக்கு எல்லா இடமும் தெரியும் முக்காவாசி. இப்போ எக்ஸாக்டாக குஷன் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் நான் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மிஸ்டேக்ஸ் ரெண்டு மூணு விட்டு தள்ளியிருப்பேன், பட் இடம் பேரெலாம் எனக்கு நல்லா தான் ஞாபகம் இருக்குது. மெஷியா அப்ளாபா இருக்குது. ரைட்டு பார்ப்போம். ஸோ என்ன வீடியோ 9:45 ஓட்டிகிட்டு இருக்க, நைஸ் வேறு லெவல். இன்னொரு எனக்கு இந்த மாதிரி மர்டர் பண்ணிக்க பாரு. ஸோ எல்லாமே ஒரு இல்யூஷன்னா இந்த மாதிரி, இதோட ஸ்மெல் கைண்ட் ஆஃப் ரெட்டாக இருக்குது, ரெட்டிஷாக. அதுதான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரத்தத்துக்காக இங்கே வந்திருக்கியா? மற்றவங்கள நான் எப்படி உடச்சு போட்டிருக்கேன்னு பார்த்துருக்கியா? பேசு. Not for yours. உனக்காக வரல, நீ என்ன ஆசை காமிச்சுனா போய் 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 நீ அவங்க கூட வந்து சேர்ந்துருவ, செத்து போன மாதிரி. இவ பேர் என்ன? ரேகனா? இவ வந்து ஈஸியான வில்லி தாங்க வல்கரி, ஆனா இவளை கொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஷார்ட்ஸ் போடுவா. அவளோட டோபல் கேங்கரை வந்து கொல்றது ரொம்ப கஷ்டம். ஆல்டர்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹெல்த் குறைச்சிருவாங்க. இதை பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக அடிக்கும். இது ஃபஸ்ட் இதானா நான் கொண்டுட்டேன், ஃபஸ்ட் டைல கொண்டுட்டேன் நான். ஆனால் கஷ்டப்பட்டு தான் கொண்டேன், பயந்துடுறேன் ஒரு செகண்டு, பயந்து தான் கொண்டேன்.
ஸோ முதல் முதல் பாதிகாலி அவர் அந்த அம்மா ரேகன் அம்மா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதாச்சும் நம்மளை அடிக்க முடியுமான்ட்டு. ஆனால் தடுத்துறேன், முக்காசு தடுத்துறேன். அவளை வந்து பாதி ஹெல்த் ஆன பிறகு அவள் அன்ஸ்டாப்பபிள் மாறிடும். இப்போ வந்து ஷீ ஸ்டாப்பபிள், யூனோ தோ ஷீ ஸ்டாப்பபிள். இவன் நின்றுடுறா, ஐ கேன் ஏபிள் டு ஹிட் தெம், ஹிட் ஹேர், ஓகேங்களா? முடி அடிக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. ஆனால் அவளுக்கு பாதி ஹெல்த் மாறின பிறகு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க? ஐயோ, இப்போ என்னால் அடிக்க முடியுங்கிறத காட்டுற வேற ஒன்றும் இல்லை. அவளை தான் காண்டாயிட்டான், அவளை தாங்க. இப்ப இப்ப வந்து என்ன உரிச்சிருவா பாருங்களேன். யார் எழுதுறாங்கன்னு தெரியல. இப்ப அன்ஸ்டாப்பபிள் வர நிக்காம வந்துட்டே இருப்பா பாருங்களேன். அடுத்து ஒரு அடுத்து என்ன போடுவா பாருங்க. என்னால அடிக்க முடியாது, ஐ எம் லாக் மாதிரி. என்னோட நாலு எழுத்து இருக்கா கீழே, ஒன்று யூஸ் ஆயிடுச்சு, ரெண்டாவது ஒன்று யூஸ் ஆகிடும். நான் வில்ல வச்சு தான் இது பண்ணேன், தப்பிப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்களேன், சுவாரஸ்யமாக இருக்கு இந்த ஃபைட்டு. இப்போ பின்னாடி ஒன்று வந்துடிக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சண்டைங்க. இதை நான் லைவ்ல பண்ணலை, நான் இது ஒரு வீடியோ போலன்னு சொல்லி எடுத்து வச்சேன். ரொம்ப நாள் மட்டும் பண்ணேன் கிட், விச் ஒரு ஒன் மந்த் பிஃபோரே பண்ணிட்டேன் நான். இதுக்கு கிட் தேவையான அந்த கரெக்டான சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்போ அமையலை, பட் இப்போ அமைஞ்சிருச்சு. டூ டேஸ் யூடியூப் பிரேக். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இது பிடிக்கும் கண்டிப்பாக. எப்படியா பாருங்கள், நான் என்னை நோக்கி ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக அடித்து கொள்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒரே ஒரு ரேஷன் தான், ரேஷனுங்கிறது வந்து ஹெல்த்து. அவ்வளோதான், எனக்கு என்னால் முடியல, எனக்கு வேறு இடம், எனக்கு வேறு வழி தெரில ஆத்தாங்கிற மாதிரி. ஷீ இஸ் அன்ஸ்டாப்பபிள்ங்க. நான் வில்லில் விட ஆரம்பிச்சு 22 வில் இருக்கு, முடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த அவங்க ஒரு எழுத்து இது இருக்குது, அந்த சாப்பாடு நான் எடுக்கல. அது எடுத்திருந்தேன்னா நான் பவர் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், எடுத்துறேன். ஏய் இல்லைங்க, அது வந்து இது நான் இதை ட்ரை பண்ணுறேன். நெருப்பு வில் எப்படி வந்துச்சு சொல்லி யோசிக்கிறேன். பின்னாடி வரும் இது வந்து எனக்கு ஆக்சுவலாக அப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல, செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தால். அவளை இப்போ முடிச்சிருந்தேன். எல்லாத்தையும் தடுக்கிற பார்த்தீங்களா, வெறித்தனம் பண்ணுறாவ. ஆனால் ஃபைன், நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க வந்துடும். ஒரு ரேஷன் இருக்குது, ஒரு தடவை அப்கிரேட் பண்ணிக்கலாம், ஹெல்த் ஐ மீன் ஹெல்த் போட்டுக்கலாம். புசு புசுன்னு வருவாங்க மூணு வல்கரி, ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பான வல்கரின்னு சொல்லி சொல்லலாம். இருக்கிறேன், என்னோடய மூளை அப்போ வேலை செய்யலை, ஏன்னா வில்லும் அம்மால இது பண்ண மாட்டேங்குது. பயந்துடும் ஒரு செகண்ட், ஐயோ தோத்துருவோமா அப்படின்ட்டு. ஏன்னா இது மற்ற ஆல்ரெடி நிறையா வல்கரிக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம தோத்துட்டுலாம் இது பண்ணால் வேலைக்காகாது. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பவர் லெவலும் காட்டலை. பவர் லெவல் 340 காமிச்ச வலிக்கிறேன், மிச்சை தட்டி தூக்கிட்டோம். இதை தூக்க முடியுங்கிற ஒரு கவலை தான், பட் முடிச்சிடும் பாருங்கள். ஃபுல்லாக ஃபயர் அட்டாக் தான் அடிப்பா. அவள் அவகிட்ட இப்படி க்ளோஸில் மாடினாலே காலி. நான் அவட்ட நம்ம க்ளோஸில் மாடினாலே காலி. இப்போ வில்லு விட்டு தான் அவளை கொல்லும் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எப்படின்னு. அதில் ஃபுல்லாக இப்போ பேஷண்ட் ஆகிடு. ஓ மை காட், ஓ மை காட், ஜெயிப்பண்ணா தோப்பண்ணா. அஞ்சு வில்லு தான் இருக்கு, அஞ்சு வில்லு தான். நானும் என்ன ட்ரை பண்றது, போடு கரெக்டா அடிச்சது அவனோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்துச்சு. அவ்வளவுதான், இவ்வளவு கோரும்போது தோரோட பேட்டில் பேட் ஏதாச்சும் பெஸ்ட் பேட் கிடைச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் வேறு லெவல் கண்டென்ட், வேறு லெவல் ஸ்ட்ரீம் உங்களுக்கு அது காத்துட்ருக்கு. ஸ்டேட்டிங் ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் இந்த மூணு வல்கரை எதுக்கு கொண்டோம், அந்த டேக்ரை நம்ம எதுக்கு எடுத்தோங்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பாருங்கள், ஷோ யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் சீ யூ கைஸ் டுமாரோ. பை பை.